ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்படியர்களே நான் ஜோதிரஜம் ஃபைன் உள்ளே பேசுகிறேன் ஆங்கில புத்தாண்டு பலன் மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சிவபெருமானுடைய அனுகிரத்தோடு அனைவருக்கும் சுபயோகமான பலன் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீங்க வீரவாகி மேஷ மேசராசி அன்பர்களே வாழ்வின் உச்சநிலையை அடையக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அமைய உள்ளதுங்க இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மைகள் நன்மைகள் பலன்களை வந்து நம்ம வரிசையாக பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் அரசாங்க வேலை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விவசாயம் கல்யாண கனவு காதலாசைகள் புத்திரபாக்கியம் வீடு மனை யோகம் மாணவர்கள் கழிவுநிலை குடும்ப வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் என அனைத்து கேள்விக்கும் விடை தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையுங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது தன்னை தோன்றுகின்றவர்களையும் விழாமல் தாங்கும் நிலத்தைப் போல தம்மை இகழ்ந்து பேசுபவர்களையும் பொறுத்து ஆதரித்தாலே முதன்மையான அறமாகும் புத்தாண்டு பலன் சொல்லும்போது ஒன்பது கிரகங்களின் சஞ்சாரம் நாம் பார்க்க வேண்டுங்க மேலும் ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவர்கள் எப்படி உள்ளார்கள் என்று பார்த்து பலன் சொல்ல வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பது வெற்றி லாபங்கள் ஆசை நிறைவேறுதல் போன்ற பலனை நிச்சயம் அளிப்பார் குரு பகவான் ஆண்டு துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருப்பது திக்பலம் அடைந்து அதாவது ஜாதகரை வந்து செல்வ செழிப்புடன் வாழ வைக்கக்கூடிய யோகமான இந்த திக்பல குரு பகவான் நன்மையை அளிப்பார் மற்றும் சர்ப கிரகங்களான ராகு கேது வருடத்தின் முதல் முதல் பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் இருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை நிச்சயம் தரக்கூடுங்க மற்றும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் ஆண்டு துவக்கத்தில் திரிகோண ஸ்தானபலம் இருப்பதால் மன உறுதியுடன் வெற்றி பெறுவீர்கள் மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் பலனை தரக்கூடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகிழ்ச்சி சூழல் நிச்சயமாக கூடுங்க பொருளாதார வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஆண்டின் துவக்கத்திலிருந்து எதை இழந்தியர்களோ அதனை மீட்டு வருவீங்க பணம் தரக்கூடிய கிரகங்களான சுக்கரன் குரு இருவருமே ஒருவரை ஒருவர் ஏழாம் இடம் ஒன்றாம் இடம் தொடர்பு கொள்வதால் தனலட்சுமி அனுகூலம் அதிர்ஷ்டமும் பெறுவீங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் ஜீவனஸ்தானம் என்னும் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே பதினொன்றாம் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பது ஆகச்சிறந்த அற்புதமான யோகமாகுங்க உங்கள் தொழிலில் பல மாற்றங்களை கொண்டு வருவீங்க நஷ்டங்களும் கஷ்டங்களும் இனி காணாமல் போகும் வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பை அளிப்பாங்க இந்த ஆண்டு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களை செதுக்கக்கூடிய சிற்பியாக்க முன்னேற்றமடைய வைப்பாருங்க மேலும் இரும்பு மற்ற எண்ணெய் எண்ணெய் வியாபாரிகள் உணவு விற்பனையாளர்கள் கட்டிட விற்பனையாளர்கள் ஜவுளித்துறையில் உள்ளவர்கள் டிராவல் ஏஜென்சியாளர்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமான வருமானம் வரக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் முதல் பகுதியில் உங்களை கௌரவமிக்க வேலைகளில் அமர செய்வார் சனி பகவான் தடைப்பட்டு வந்த வேலை பணியிட மாற்றம் சம்பள தட்டுப்பாடு என அனைத்தும் தீரக்கூடுங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆண்டின் நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்து பார்க்காத அளவிற்கு வேலையில் அதிரடி மாற்றம் நிச்சயம் ஏற்படக்கூடுங்க கம்ப்யூட்டர் துறை முதல் கார்ப்பரேஷன் துறையில் உள்ள அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெற்றியின் பாதலை உங்களை நிச்சயமாக நகர்த்தி செல்லுங்கள் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி அவர் வருட துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் ஒன்பதாம் இடம் அடுத்து பத்தாம் இடம் என்று வலம் வரும்போது அரசு தேர்வில் வெற்றி பெறச் செய்வார் அரசாங்க பட்டியலில் உங்கள் பெயர் இடம் பிடிக்கும் இந்த ஆண்டு கால் காசு ஆனாலும் அது கவர்மெண்ட் காசு தான் என்று சொல்லக்கூடியதாகவே இருக்கக்கூடும் இந்த இர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஆண்டின் துவக்கத்திலே பன்னெண்டில் பகவான் இருக்க வளர்ந்த நாடுகளான யூஎஸ் யூகே கனடா துபாய் போன்ற பெரும் நகரங்களில் உறுதியாக வேலை கிடைக்குங்க ஒரு சிலருக்கு நிரந்தரமான குடியுரிமையும் அங்கே கிடைக்கப் பெறுவீங்க தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு வளர்ச்சியாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடுங்க விவசாயம் செய்பவர்களுக்கு அமோகமான விளைச்சலை தர தரக்கூடும் ஆண்டாக இருக்கக்கூடும் உங்கள் பொருளுக்கு நீங்கள் வைக்கும் விலையை உங்களை உயர்த்தி சனி பகவான் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா சேற்றில் இறங்கி சோற்றை தரக்கூடிய விவசாய மக்களின் தலைவனாக செயல்படுவார் அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாகவே நன்மை கொடுங்க நிதி நிலைமை வந்து உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கக்கூடுங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் வருட துவக்கத்தில் குரு பகவான் ராசியிலிருந்து ஏழாம் இடமான கலத்திர பார்ப்பதும் மே ஜூன் மாதங்களில் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் அவர் குரு பகவான் வருவதால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுப்பாருங்க திருமண வைபவம் நடந்திடக்கூடும் முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாவது திருமணம் நிச்சயம் நடைபெறும் காலகட்டமாக இருக்கும் பதினொன்றில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும் இரண்டாம் கட்ட வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வளமாக்கி கொடுப்பாருங்க காதலர்களை பொறுத்தவரையும் இனிமையான செய்திகள் ஆண்டின் நடுப்பகுதியில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தித்திக்கும் சுவையாக நல்ல செய்திகள் வந்து தேடி வரக்கூடுங்க ஒருதலை காதல் வெற்றி பெறக்கூடும் உங்கள் காதலை வந்து பிடித்தவருடன் நீங்கள் சொல்லலாம் காதலர்களுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் ஆண்டாக அமையக்கூடும் காதல் காரகன் சுக்கரன் ஆண்டில் ஆரம்பத்திலே ஆட்சி பெறுவது சிறப்பாகவே இருக்கக்கூடும் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் காதல் திருமணம் அரங்கேறக்கூடும் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் காதலர்கள் வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடும் கணவன் மனைவி இடையே காரசாரமான விவாதங்கள் காணாமல் போங்க ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ள குரு பயிற்சி குடும்பத்தை குதூகலப்படுத்தும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவீங்க இல்லறம் நல்லறமாகவே இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்க கொடுங்க உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு குழந்தை தாமதமான தம்பதியர்களுக்கு ஆண்டின் துவக்கத்திலே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம சூரியன் ஒன்பதாம் இடத்தில் நிற்க நிச்சயம் அவருக்கும் குருவின் பார்வை கிடைக்குதுங்க ஐந்தாம் இடத்தையும் குருபவன் பார்ப்பதால் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வளைய சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சி உங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடுங்க மழலை நிச்சயம் உங்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஆண்டாகவே அளிக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்காரகன் புதன் குரு போன்ற சுபகிரங்கள் ஆண்டின் துவக்கத்திலே ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்வதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு சிறந்த மதிப்பெண் எடுத்து காட்டுவீங்க பொது ஆண்டு தெருவில் நூறு சதவீத விழுக்காடு எடுத்து சாதனையும் படைப்பீங்க உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள் பிடித்த பாடப்பிரிவில் பிடித்த கல்லூரியில் சேர்ந்து நீங்கள் படிக்கும் காலகட்டமாகவே இருக்கக்கூடும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பேரும் புகழும் உங்களால் நிச்சயம் கிடைக்கப்பெறுங்க வீடு நிலம் போன்ற சொ சொத்து சேர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மே மாதங்களே திடீர் செல்வம் சேரும் காலமாக இருக்கக்கூடும் பூர்வீக இடம் மற்றும் புதிய நிலம் நன்கு அமைய பெறுவீங்க நிலத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் புத பகவான் வீடு கட்டுவது பற்றி சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் இவர்கள் இருவருமே உங்கள் ராசிக்கு வலுவான நிலையில் இந்த ஆண்டு துவக்கத்தில் இருப்பதால் புதுமனை புகுவிழா நடத்தி காட்டுவீங்க மேலும் வாகன மாற்றம் வசதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் போடக்கூடிய ஆண்டாகவே அமையக்கூடுங்க பெண்களுக்கு குறிப்பாக நகை சேர்க்கும் காலகட்டம்ங்க சிறு வங்கியில் வந்து பணமும் சேர்க்கையாக இருக்கக்கூடும் மகிழ்ச்சியை நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு தரக்கூடுங்க உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ஆண்டின் முதல் பகுதி சீராகவே இருக்கக்கூடுங்க பன்னெண்டாம் இடத்தில் ராகவன் இருப்பதால் வரும் நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சற்று மருத்துவ செலவு ஏற்படும் காலகட்டம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி கட்டாயம் செய்யவும் அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கு அனுகூலமான ஆண்டாகவே இது அமையக்கூடுங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கர பகவான் ஆண்டின் துவக்கத்தில் இருந்து ஆட்சி பெற்றிருப்பது உங்கள் வாழ்வில் திருப்புமுனையாக இருக்கக்கூடுங்க அதிகமான பட வாய்ப்புகளும் வரக்கூடும் பட தயாரிப்பாளர்கள் மிகுந்த லாபம் பெறும் ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர் நடிகைகளுக்கு விருது பட்டம் கௌரவத்தை கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசியலில் உள்ளவர்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வரப்போகும் ஆண்டாக அமையக்கூடுங்க சூரிய பகவான் அரசியலுக்கான கிரகம் அவர் உங்களுக்கு ஆண்டின் துவக்கத்திலிருந்து மே மாதம் மே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தலைமை பதவி வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க நிதானத்துடன் செயல்பட்டு அனைவரிடத்திலும் பாராட்டம் பெறுவீங்க உங்களுடைய அரசியல் களம் வந்து நிச்சயமாக சூடுபிடிக்க ஆண்டாக அமையக்கூடுங்க மொத்தத்தில் இந்த ஆண்டு மேஷராசி அன்பர்களுக்கு பட்டத்து ராஜாக்களாக நீங்கள் பவனி வருவீங்க உங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடந்து கொண்டுள்ளது என்றை பார்த்து அதன் மூலியமாக இப்பொழுதுள்ள வருட வருட பலனும் சேர்ந்து உங்களுக்கு பலனை அளிக்குங்க பொது வழிபாடு ஆறுபடை முருகன் கோவில் சென்று வணங்குங்கள் மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் முடிந்த அளவிற்கு ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்து வாருங்கள் நீங்கள் பிறந்த கிழமைகளில் செய்யலாம் அல்லது சனிக்கிழமைகளில் செய்யலாம் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாகவே இருக்கும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்